ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளக்காதீங்க. ஆமா பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் அவன் கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பேரன்ஸ் வந்திருக்கா மச்சான்? அது நான். இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு, அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன? அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ உன் தலைமறையே துப்புனாங்க. சோ உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ. மச்சா தட்டமுருக்கு ஊர்காய் கட்டு சோறல எடுத்து போலாம். அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுனா நீ இங்கேயே நார வைக்கிறங்கற வைய. முன்சாமி 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 மச்சா யாரையுமே காணோம். அழுவாதடி கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி இதுன்னா முன்சாமி? முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. என்ன பண்றது மச்சா? அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களே முன்சாமி. சார் முன்சாமி தெரியுங்களா? வாட் இப்ப நாம எங்க வருது? அரசி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க. யாரா பிளான விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்த நீ காரமே மாச்சா. கழுத முண்ட சப்படி இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி போய் தொலைஞ்சானுங்க இந்த தர்தர பசங்க. முனுசாமி டோ நீ தான் மயில்சாமியா? நீ நான் தான் அவங்கள ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ நீ தான் முனுசாமியா? இதான் முப்பத்தாளா. இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. நம்மள பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசை இருக்கா? விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிறேன்? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன், எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்ட கிட்ட சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா புல்லா தண்ணி? யார் போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன். மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா, கூட பாடி போலாம். அட முனுசாமி முனுசாமி என்னையா கொடைய நினை சொல்றியா? இது மழை இல்லையா ஃபவுண்டெயின்? அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி வச்சா? அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் துவச்சு குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்படிலாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. கட்டு சோறு கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டிருக்க. சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு! ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பார்த்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறேன் கேரகம். எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆட்டுக்கோடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தேடுவானு. ஏன்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவ என்ன எடுத்து சொல்றது? அட, ஒரு வைத்தியர் தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேர் போயிட்டு வந்துறோம். வாங்க போவில. டேய், தொட்டை இடிச்சு போடு, வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்கோ, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கற, சப்பான் மரம்ங்கற, என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தால நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்னைய சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும் சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரத்தை தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட? ஒன்ன மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு. யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு. பல்ல எடுத்துருவேன் பாடி. எம் பல்ல எடுத்துருவிய? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா, அங்க பாருங்க கொம்பாவா. என்ன மச்சான் இது? குனிஞ்சு ஊஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க. எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போட்டுருக்கு. அரே இல்லைங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான். நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டயாவது கேளுங்க மச்சான். யாருகிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போ. முன்சாமி என்னயா சப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது? கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறுமாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பான? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா? ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா? சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா. பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சுட்டேன். அர்த்தம் யோ, நான் மட்டும் ஜப்பான்ல பிறந்த அவன இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும்போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். Thank you.
ஆட்டுக்காரால மேல படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். நெசமாலமா கொஞ்ச நேரம் விளையாண்டு வர்றேன். கிடைச்சு போச்சு, இதான் ஆள் நாள் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூசு அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷ? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா, நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா, மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா, முப்பதா 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 முப்பதா, அக்கா என் பொண்டாடி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா அக்கா. ஐயா, தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா, பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா, சொல்ல கேளுங்க, என் பொண்டாடி பொண்டாட்டி பெரியவர, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவர மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா, என் பொஞ்சாதி பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள, என் பொஞ்சாதிய பாத்து புட்டேன் இந்த சப்பானு ஊருக்குள்ள. அது என்ன மச்சான? அது விறகு விறகா வச்சிருக்காங்க. அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேறு. ஆமா, அது மாதிரி இது சப்பான் வேறடியே. அது யானத்துக்கு நீ ஏழுங்க. இந்த கிராப்பு தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராப்பு தலை, திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ், திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது? இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங். அடியே, இந்த கிராப்பு பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்பமா? கொடுங்க. டூ லாக்ஸ். ரெண்டு லட்சமா? என்னங்கடா இது, பகல் கொள்ளையா இருக்கு, பாடி ஓடி போயிடலாம். பொட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க, இவளை சரி கட்டிருக்க, என்கிட்ட வித்து இருக்கு. எடி அந்த புகையிலே. This Indian wear, long 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 life. Eat, eat, eat. என்னங்க இது, மயக்கம் போட்டு உழுதுட்டா? உழுவா, குடுத்திருக்கிறது காக்கிராடா கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இடத்து விட்டு எழுதிருக்க மாட்டா. இது என்ன மச்சா, இத கூண்டு கூண்டா போகுது? பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட், சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குடம் குடமா கொண்டு போறாங்க. போறாரு போறானா? முன்சாமி முன்சாமி,
என் முடியாடி மேல கை போட்டு உனக்கே யாத்திரம் வருது. அப்படி எல்லாம் கை போட்டு அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு, இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவது ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷன் ஓரம் கட்டுறியா? அட தள்ளி நின்னா போட்டால் உழுது மாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க. இப்ப இன்னும் கொஞ்சம் முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்துரு, நான் ஊருக்கே போயிடுறேன்.